டெய்லி ஜாப் அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லோக்கல் ஜாப்ஸ் தமிழ். சப்ஸ்கிரைப் பண்ணுவதோட பெல் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. தமிழக மக்களுக்கு குட் நியூஸ், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெடில் காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. இத பத்தின தெளிவான விவரங்களை பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க எப்படிப்பட்ட வேலை வாய்ப்புகளை தேடுறீங்கிறத எங்களுக்கு கமெண்ட் மூலமா தெரியப்படுத்துங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணுவதோட பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. இந்த வேலை வாய்ப்பு பத்தின கூடுதல் விவரங்களுக்கும் இதுக்கு எப்படி அப்ளை பண்றதுங்கறத தெரிஞ்சுக்கவும் இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான லிங்க் இந்த வீடியோட என்ன நாங்க கொடுத்திருக்கோம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட்ல சீஃப் மேனேஜர், டெபுட்டி மேனேஜர், இதுக்கு கேட்டலிஸ்டுக்கு ஒரு காலி பணியிடம், அனலிட்டிக்கலுக்கு ஒரு காலி பணியிடம், என்ஜினுக்கு ஒரு காலி பணியிடம்னு அறிவிச்சிருக்காங்க. இதுல கேட்டலிஸ்டுக்கு பாத்தீங்கன்னா கெமிக்கல் என்ஜினியரிங்ல பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக், பிஹெச்டி முடிச்சிருக்கணும். அனுபவம் 12ல இருந்து 19 வருஷம் வரைக்கும் இருக்கணும். அதே அனலிட்டிக்கலுக்கு பாத்தீங்கன்னா அனலிட்டிக்கல், ஆர்கானிக் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி இந்த படிப்புகள்ல பிஹெச்டி முடிச்சிருக்கணும். அனுபவம் 12 வருஷத்துல இருந்து 15 வருஷம் வரைக்கும் இருக்கணும். என்ஜினுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த கம்ப்யூஷன் அண்ட் எமிஷன் என்ஜினியரிங், ஆட்டோமொபைல் என்ஜினியரிங், தெர்மல் என்ஜினியரிங், மெக்கானிக்கல் என்ஜினியரிங் இந்த மாதிரி படிப்புகள் இருக்கு இல்லையா, இதுல எம்இ, எம்டெக், பிஹெச்டி இப்படி எது வேணாலும் முடிச்சிருக்கலாம். அனுபவம் 12ல இருந்து 17 வருஷம் வரைக்கும் இருக்கணும். இந்த மூணுக்குமே வந்து வயது வரம்னு பாத்தீங்கன்னா 45ல இருந்து 50 வயசுக்குள்ளார உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம். அடுத்து அசிஸ்டன்ட் மேனேஜர் இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட் செல்லுக்கு ரெண்டு காலி பணியிடம் இருக்கு. இதுக்கு 34 வயசு வரைக்கும் உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம். அதுலயுமே வந்துட்டு கெமிக்கல் என்ஜினியரிங்ல பிஇ, பிடெக் முடிச்சவங்களோ, கெமிஸ்ட்ரியில எம்எஸ்சி முடிச்சவங்களோ, அப்படி இல்லாட்டி பிஹெச்டியில கெமிக்கல் என்ஜினியரிங் அல்லாட்டி கெமிஸ்ட்ரி முடிச்சவங்க விண்ணப்பிக்கலாம். இதுக்கு 4 வருஷம் அனுபவம் இருந்தா போதும். அடுத்து அசிஸ்டன்ட் மேனேஜர் இல்லாட்டி மேனேஜர் என்ஜினுக்கு ரெண்டு காலி பணியிடம் இருக்கு. இதுல நீங்க வந்துட்டு இப்போ கம்ப்யூஷன் அண்ட் எமிஷன் என்ஜினியரிங், தெர்மல் என்ஜினியரிங், ஆட்டோமொபைல் என்ஜினியரிங், மெக்கானிக்கல் என்ஜினியரிங் இந்த படிப்பு இருக்கு இல்லையா, இதுல பிஹெச்டி முடிச்சிருந்தா 34ல இருந்து 36 வயசு வரைக்கும் உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம். அதே இதுல நீங்க எம்இ, எம்டெக் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 33ல இருந்து 36 வயசு வரைக்கும் உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம். இதுக்கு 1ல இருந்து 5 வருஷம் வரைக்கும் அனுபவம் இருக்கணும். அடுத்து பெட்ரோகெமிக்கல்ஸ் அண்ட் பாலிமர்ஸ்க்கு ஒரு காலி பணியிடம் இருக்கு. இதுக்கு 34ல இருந்து 36 வயசு வரைக்கும் உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம். அதுலயுமே வந்துட்டு இந்த பாலிமர்ஸ், பாலிலிஃபின், பெட்ரோகெமிக்கல்ஸ் இதுல வந்துட்டு பிஹெச்டி முடிச்சவங்க விண்ணப்பிக்கலாம். அப்படி இல்லாட்டி பிளாஸ்டிக் டெக்னாலஜின்னு ஒரு படிப்பு இருக்கு இல்லையா, அந்த படிப்புல எம்இ இல்லாட்டி எம்டெக் முடிச்சவங்க விண்ணப்பிக்கலாம். அடுத்ததா பெட்ரோகெமிக்கல்ஸ் அண்ட் பாலிமர்ஸ், இதுக்கு ஒரு காலி பணியிடம் இருக்கு. 34ல இருந்து 36 வயசு வரைக்கும் உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம். இதுக்கு இந்த பாலிமர்ஸ், பெட்ரோகெமிக்கல்ஸ், பாலியோலிஃபின் இதுல வந்துட்டு பிஹெச்டி முடிச்சவங்களோ, பிளாஸ்டிக் டெக்னாலஜியில எம்இ, எம்டெக் முடிச்சவங்களோ இதுக்கு விண்ணப்பிக்கலாம். இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் 1ல இருந்து 3 வருஷம் வரைக்கும் இருக்கணும். அடுத்து ஆபீசஸ்ல பெட்ரோகெமிக்கல் அண்ட் பாலிமர்ஸ்க்கு ஒரு காலி பணியிடம் இருக்கு. 27 வயசு வரைக்கும் உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம். இதுக்கு வந்துட்டு இந்த பிளாஸ்டிக் டெக்னாலஜின்னு படிப்பு இருக்கு இல்லையா, அதுல வந்துட்டு எம்இ இல்லாட்டி எம்டெக் முடிச்சவங்க வந்துட்டு அப்ளை பண்ணலாம். அடுத்து பயோ ப்ராசஸ்க்கு ஒரு காலி பணியிடம் இருக்கு. இதுக்கு பயோ சயின்ஸ்ல பிஹெச்டி முடிச்சவங்க விண்ணப்பிக்கலாம். இதுக்கு வயது வரம்னு பாத்தீங்க அப்படின்னா 34 வயசு உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம். இதுக்கு வயது வரம்னு பாத்தீங்கன்னா 32 வயசு வரைக்கும் உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம். அடுத்து க்ரூட் அண்ட் ஃபியூல் ரிசர்ச்சுக்கு ஒரு காலி பணியிடம் இருக்கு. இதுக்கு நீங்க கெமிக்கல் என்ஜினியரிங்ல பிஹெச்டி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 32 வயசு வரைக்கும் இருக்கலாம். அதே எம்இ, எம்டெக் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 27 வயசு வரைக்கும் இருக்கலாம். அப்படி இருந்தா நீங்க இதுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு எலிஜிபிளான கேண்டிடேட். இதுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கும், அப்புறம் ஒரு குரூப் டாஸ்க் இருக்கும், அப்புறம் ஒரு இன்டர்வியூ இருக்கும். இது மூணுலயுமே உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்த்துதான் வந்துட்டு வேலைக்கு எடுப்பாங்க. இதுக்கான சம்பளம் பாத்தீங்கன்னா 60,000 இருந்து 2,80,000 வரைக்கும் சம்பளம் கிடைக்கும். ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் ஒவ்வொரு விதமான சாலரி கொடுப்பாங்க. முதல் ஒரு வருஷம் உங்களுக்கு வந்துட்டு ப்ரொபேஷன் பீரியட், அதாவது வந்துட்டு ட்ரைனிங் பீரியட், வேலை எப்படி இருக்கும், வேலை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரைனிங் எல்லாம் வந்துட்டு ஒரு வருஷம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க வேலையில ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு நீங்க கேட்கலாம். இது வந்து ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணணும்.
ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் இருக்கு இல்லையா, இதோட அபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு கரியர் ஸ்பேஸ்ல போய் நீங்க என்ன பண்ணணும்னா அப்ளை பண்ணணும். அப்ளை பண்றதுக்கு நீங்க ஓபிசி எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அன்ரிசர்வ்ட் இந்த கேட்டகரியில வந்தா 1180 ரூபாய் கட்டணும். மற்ற கேட்டகரியில வர யாருமே வந்துட்டு ஃபீஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு அப்ளை பண்ண ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி கடைசி தேதி. இந்த வேலை வாய்ப்புக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம், பார்த்து பயனடைஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்ல யாராச்சும் இப்படி ஒரு வேலை வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்காங்க அப்படின்னா நிச்சயமா அவங்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எப்படிப்பட்ட வேலை வாய்ப்புகள் வேணும்ங்கறத எங்களுக்கு கமெண்ட் மூலமா தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே எங்க லோக்கல் ஜாப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க.